ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வஞ்சிரன வாலிபாலை எப்படி திரும்ப சரி பண்ணு பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, சைடில் பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு முட்டை, ஒரு சிரஞ்சி, அப்புறம் வாலிபால் காத்தடிக்கிறதுக்கு ஒரு நீடில், அப்புறம் முட்டை எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டால் தான் அதில் உள்ள நம்ம சிரஞ்சி வச்சு அதில் உள்ள வெள்ளைக்கருவை மட்டும் எடுக்க முடியும். மஞ்சக்கரு எடுக்க வேண்டாம், வெள்ளைக்கருவை மட்டும் ஃபுல்லாக எடுத்து அந்த ஊசி ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் பண்ணாலே போதும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் வாலிபாலோட ஏரை ஒரு 30% அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கிறீங்க. நீங்கள் கம்மி பண்ணி வச்சா மட்டும்தான் அதில் உள்ள வெள்ளைக்கரு வந்து பாலில் உள்ளே செலுத்தும் பொழுது பஞ்சரானா எல்லா பிளேஸுக்கும் போகும். அப்போ தான் அந்த ஹோல்ஸு அது போய் அந்த கரு போய் அடைச்சிடும். அதை இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்கில் பாருங்கள், உள்ளே கருவே இருக்காது, வெள்ளைக்கருவே இருக்காது, மஞ்சக்கரு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வெள்ளைக்கரு எடுத்து ஃபுல்லாத்தையும் நான் சிரஞ்சில் எடுத்துட்டோம். பாலை பாருங்கள், பாலில் சுத்தமாக காற்று இருக்காது. ஆக்சுவலாக இது வந்து மோல்டிங் பாலாகும், இது அன்ஸ்டிச்சு பால். ஸ்டிச்சிங் உள்ள பாலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போட்ட பாலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி தான் அதிலேருந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பாலை ஃபுல்லாக ஷேக் பண்ணிக்கணும். நீங்கள் ஷேக் பண்ணால் மட்டும்தான் அதோட உள்ள கரு வந்து, அந்த வெள்ளைக்கரு வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸுக்கு நல்லா ஃபுல்லாக ஷேக் பண்ணிக்கணும். ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை காற்றடிச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். பாலை இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பஞ்சர் இருக்கும். பாலை பாருங்கள், ஃபுல்லாக காற்றடிச்சாச்சு, இப்போ பால் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மேலும் இந்த மாதிரி வீடியோ போட முடியும். தேங்க்யூ காய்ஸ்.